பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் ஆண்டவரே மாற்றி தருவார். இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்கள் கரத்தை பிடித்து கர்த்தர் இன்றைக்கு ஆச்சரியமாய் நடத்துவாராக. நான் கர்த்தர் சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் மனதிலே நினைத்த போது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே தந்தார். அதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 26வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய வைத்தியர். எத்தனையோ வியாதிகளை சுகப்படுத்தி இருக்கிறார், எத்தனை மனிதர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் சரீரத்தினுடைய வியாதியை சரி செய்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தினுடைய வியாதியையும் சரி செய்கிறவர். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு அடிக்காயம் இருக்கலாம். அடிக்காயம் என்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு காயம். மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், சொந்தங்கள் காயப்படுத்தி இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல காயப்படுத்தி இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் உங்களை படுத்தின காயம் பல வருடங்களாக பல மாதங்களாக ஒருவேளை மறக்க முடியாமல் உங்களை அது மிகவும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கலாம். வெளி தோற்றத்தில் எல்லாரும் பார்க்கும்போது சிரித்து எந்த கவலையும் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் இருதயத்தின் அடியில் ஒரு காயம், என் பிள்ளை எப்படி ஆவானோ, இந்த சூழ்நிலை எப்படி முடியுமோ, இந்த காரியம் எப்படி ஆகுமோ. ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய இருதயத்தின் அடிக்காயத்தை குணமாக்குவேன். இந்த சத்தத்தை கேட்கும் போதே நிறைய பேருடைய அடிக்காயங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். இது என்னால் மறக்கவே முடியாது. இந்த காயம் எத்தனை வருடங்கள் ஆனாலும் யார் இருந்தாலும் என்னை ஆற்றவே முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த காயத்தை ஆற்றுவேன். வேதத்தில் அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய இருதயத்தினுடைய ஒரு அடி காயம், குழந்தை இல்லை, நிறைய பேர் காயப்படுத்தினார்கள். ஆனால் அவளுடைய காயம் எவ்வளவு பெரிதென்று அவருடைய கணவனாருக்கு தெரியாது. ஏன், அந்த திருச்சபையினுடைய போதகர் ஏலிக்கே தெரியாது அவருடைய அடிக்காயம் எவ்வளவு பெருசுன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த காயத்தை கர்த்தரே ஆற்றினார். திரும்ப அதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு காயம் அவருடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காயமாக இருந்தாலும், வார்த்தைகளாலே காயப்படுத்தினாலும், அந்த காயத்தை ஆற்றுகிறது போல் ஒரு அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரம் செய்வார். 2023வது வருடத்திலே உங்களுக்கு மிக ஒரு பெரிய மேன்மையை கொடுத்து கர்த்தர் சமாதானமாய் வைப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன், நான் இஸ்ரவேலின் அடிக்காயத்தை குணமாக்குவேன். இதோ இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் காயத்தோடு இருக்கிறார்களோ, யாருக்கும் தெரியாத காயம், அந்த காயம் அடிக்கடி வெளிப்படும் போது என் பிள்ளை அழுகிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த யாருக்கும் தெரியாத அடிக்காயத்தை ஆற்றுவதற்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. நன்றியப்பா. இன்று பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. கோடி நன்றியப்பா. புது வருஷத்துக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம். 2023 இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஆண்டாய், செழிப்பான ஆண்டாய் மாறுவதாக ராஜா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் இருடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.